ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கேரக்கான் டிஃபென்ஸில் இருக்க சில ட்ராப்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா செஸ் பிளேயர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், குறிப்பாக கேரக்கான் டிஃபென்ஸ் ப்ளே பண்ணுறவங்களுக்கு. அண்ட் கேரக்கான் டிஃபென்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணலைன்னா கூட கண்டிப்பாக இந்த மாதிரியான ட்ராப்ஸை நீங்கள் கற்று வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் ஒயிட்டில் E4 ப்ளே பண்ணதுக்கப்புறமா பிளாக்ல கேரக்கான் டிஃபென்ஸ் வந்து அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னா, ஸோ இந்த ட்ராப்குள்ளே நீங்கள் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த கேரக்கான் டிஃபென்ஸில் இருக்க சில ட்ராப்ஸ் எல்லாம் நீங்கள் கற்று வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது, ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம இமீடியட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கேம்குள்ளே போயிடலாம். ஸோ கேரக்கான் டிஃபென்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா E4 C6. ஸோ C6 ப்ளே பண்ணுறதுக்கு பேர் தான் கேரக்கான் டிஃபென்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா Nc3. ஸோ இந்த கேரக்கான் டிஃபென்ஸோடைய ட்ராப் பார்த்தீங்கன்னா பிளாக் பீசஸ் வந்து ஒயிட் பீசஸை ட்ராப் பண்ணதுக்காக தான் நான் வந்து பிளாக் பீசஸ் வந்து நம்ம சைடை பார்த்த மாதிரி வச்சிருக்கேன், ஓகேங்களா? Nc3க்கு அப்புறமா இப்போ பிளாக் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா D5 ப்ளே பண்ணுறாரு. ஸோ D5 ப்ளே பண்ணி என்ன பண்ணுறாருனா சென்டர் பானை வந்து அட்டாக் பண்ணுறாரு, ஓகேங்களா? ஸோ இமீடியட்டாக ஒயிட் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அவர் வந்து F3 ப்ளே பண்ணி இந்த சென்டர் பானை வந்து கார்ட் பண்ணுறாரு, ஓகேங்களா? அண்ட் ஆல்ரெடி நைட்டும் கார்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. இப்போ திருப்பி வந்து இந்த சென்டர் பானை புஷ் பண்ணி நைட்டை வந்து அட்டாக் பண்ணுறாரு, அதாவது D4 புஷ் பண்ணி இந்த நைட் அட்டாக் பண்ணுறாரு, ஓகேங்களா? இந்த நைட் இப்போ என்ன பண்ணுறாரு A4க்கு போகிறாரு. ஸோ நைட் A4 போனதுக்கப்புறமா இப்போ E6. ஸோ இப்போ E6 ப்ளே பண்ணி இந்த பிஷப்பை வந்து ஆக்டிவேட் பண்ணுறாரு. ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சின்னதாக வந்து ஒயிட்டுக்கு வந்து ஒரு ட்ராப் செட் பண்ணியிருக்கோம். இந்த ட்ராப்குள்ளே ஒயிட் வந்து கவனிக்காமல் விழுந்துட்டாருன்னா ஈஸியாக கேமையே பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து வின் பண்ணிடலாம். இந்த இடத்துல ஒயிட் வந்து பிஷப்பை டெவலப் பண்ணுன்னு சொல்லிட்டு பிஷப்பை தூக்கிட்டு போயிட்டு C4 போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து B5 ப்ளே பண்ணி ரெண்டு பீஸுமே அட்டாக் பண்ணி கண்டிப்பாக ஒரு பீஸை வின் பண்ணிட்டு கேமையே ஃபினிஷ் பண்ணிடலாம். அப்படி இல்லையா, நான் பிஷப்பை வந்து இங்கே போட மாட்டேன், நான் பிஷப் எடுத்துகிட்டு போயிட்டு E2 போடுறேன்னு சொன்னால் கூட நீங்கள் சிம்பிளாக B5 ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் B5 ப்ளே பண்ணதுக்கப்புறமா இந்த நைட் வந்து ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ இந்த நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா B2 ஸ்கொயர் கிடையாது. அண்ட் இந்த நைட்டை தூக்கிட்டு போயிட்டு நீங்கள் C3 போட முடியாது, இங்கே பான் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு. அண்ட் இந்த நைட்டை தூக்கிட்டு போயிட்டு நீங்கள் வந்து C5 போட முடியாது, ஏன்னா இங்கே பிஷப் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு. அண்ட் இந்த நைட்டை தூக்கிட்டு போயிட்டு உங்களால் வந்து B6 போட முடியாது, குயினும் பானும் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து அவருடைய நைட்டை வந்து இழந்துருவார், ஓகேங்களா? ஸோ இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய நைட்டை வந்து நம்ம ட்ராப் பண்ணாமல் இருக்கணும், ஓகேங்களா? ஸோ அப்படின்னு பார்த்தா நீங்கள் இங்கே என்ன ப்ளே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா B3 பண்ணி நைட்டுக்கு வந்து B2 வந்து ஒரு ஸ்பேஸ் தரணும், ஓகேங்களா? ஸோ இப்போ கேரக்கான் டிஃபென்ஸில் ஒயிட் சைட்லேருந்து என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். E4 C6. ஸோ E4 C6க்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து நைட் C3 ப்ளே பண்ணுறாரு ஒயிட். பிளாக் வந்து D5 பானை புஷ் பண்ணி ஒயிட்டோடைய சென்டர் பானை அட்டாக் பண்ணுறாரு, ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், லாஸ்ட் டைம் வந்து F3 ப்ளே பண்ணோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நைட் F3 ப்ளே பண்ண போகிறோம், ஏன்னா இந்த பானை வந்து ஆல்ரெடி இந்த நைட் கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நம்ம இன்னொரு நைட்டை வந்து நம்ம டெவலப் பண்ண போகிறோம். இப்போ பிளாக் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா சென்டர் பானை வந்து கேப்சர் பண்ணுறாரு, திருப்பி நைட் டேக் C4, இப்போ நைட் D7. ஸோ இந்த இடத்துல இப்போ பிளாக் நைட் D7 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து பிஷப் C4 ப்ளே பண்ண போகிறோம். ஸோ பிஷப் C4 ப்ளே பண்ணி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த F7 பானை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹை பண்ணுறோம், ஓகேங்களா? இப்போ நைட் G F6. ஸோ பிளாக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய நைட்டை வந்து டெவலப் பண்ணுறாரு. பட் இந்த இடத்துல ஒயிட் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அவருடைய இந்த E9 இருக்கு இல்லையா, இந்த E9 எடுத்துகிட்டு போயிட்டு G5 போடுறாரு. இப்போ நம்ம என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா இந்த F7 ஸ்கொயரை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக E6 ப்ளே பண்ணார். ஸோ E6 ப்ளே பண்ணி இந்த பிஷப் வந்து பிளாக் வந்து இப்போ பிளாக் பண்ணுறாருன்னா நம்ம குயின் E2 ப்ளே பண்ணலாம். ஸோ குயின் E2 ப்ளே பண்ணி என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிங்கை வந்து ஸ்கேன் பண்ணுறோம். இப்போ நைட் B6. இந்த இடத்துல பிளாக் என்ன பண்ணுறாருன்னா நைட் B6 ப்ளே பண்ணி இந்த பிஷப்பையே வந்து சேஸ் பண்ணுறாரு, ஓகேங்களா? இப்போ வந்து நைட் E5 ப்ளே பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம வந்து பிஷப்பை தூக்கிட்டு ஓடணும்னு அவசியம் கிடையாது. சப்போஸ் பிளாக் வந்து இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சிம்பிளாக பார்த்தீங்கன்னா குயின் டெக் C4 ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ குயின் டெக் C4க்கு அப்புறமா பாருங்கள் ரெண்டு நைட்டுமே வந்து F7 ஸ்கொயரை வந்து ஹை பண்ணிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த F7 இருக்க பான் வந்து ஃபாலோ ஆகிடும், பிளாக்கோடைய பீசஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகிடும், ஓகேங்களா? சப்போஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணாமல் குயின் D4 ப்ளே பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ குயின் D4 ப்ளே பண்ணதுக்கப்புறமா கூட இமீடியட்டாக நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நைட் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த F7 ஸ்கொயரில் இருக்கிற பானை வந்து கேப்சர் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ நைட் E takes F7 ப்ளே பண்ணதுக்கப்புறமா இந்த ரூக்குக்கு வந்து ஒரு அட்டாக். இப்போ நீங்கள் என்ன தான் இந்த பிஷப்பை வந்து கேப்சர் பண்ணாலும் நம்ம சிம்பிளாக குயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த ரூக்கை வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கு வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்போ, ஓகேங்களா? ஸோ கேரக்கான் டிஃபென்ஸில் இருக்க இன்னொரு ட்ராப் என்னன்னு பார்த்தீங்கன்னா E4 C6, இப்போ நைட் C3, இப்போ D5, இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா நைட் F3 ப்ளே பண்ணுறாரு. இப்போ சென்டர் பான்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. சென்டர் பான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா திருப்பி பிளாக் வந்து அதே மாதிரி நைட் D7 ப்ளே பண்ணுறாரு. இப்போ குயின் E2. ஸோ குயின் E2க்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து இந்த நைட்டை வந்து சப்போஸ் பிளாக் டெவலப் பண்ணுறேன்னு பண்ணார்னா
நைட் டி சிக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட். சோ அதனால இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த நைட் எடுத்துட்டு போயிட்டு F6ல போடுறதுக்கு பதிலாக இந்த நைட் எடுத்துட்டு போயிட்டு F6ல போடலாம், ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களால இந்த நைட்டை வந்து D6ல போட முடியாது, குயினுக்கு வந்து நம்மளுக்கு ஆக்சஸ் கிடைச்சிருச்சு. அப்படி இல்லையா, நீங்க இந்த இடத்துல குயின் C7 கூட பிளே பண்ணலாம். சோ குயின் C7 மூலமா பாத்தீங்கன்னா நம்ம இப்ப D6 ஸ்கொயரை பாத்தீங்கன்னா ஐ பண்ணிட்டு இருக்கோம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ட்ராப்லையும் பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து ஃபாலோ ஆகாமல் இருக்கணும். ஸோ இதே ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து நைட்டை வந்து D7 போடாமல் நைட்டை F6 போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக பார்த்தீங்கன்னா திருப்பி குயின் E2 பிளே பண்ணலாம். ஸோ குயின் E2 மூலிமா நம்ம வந்து அதே ட்ராப் தான் செட் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து பிஷப் G4 பிளே பண்ணுறாரு வச்சுக்கோங்களேன். பிஷப் G4 பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்வியஸான மூவ், ஏன்னா வந்து இந்த இடத்துல குயினை வந்து பின் பண்ணுறாரு. இந்த இடத்துல ஒயிட் வந்து G3 புஷ் பண்ணலாம். ஸோ G3 புஷ் பண்ணி இந்த பிஷப்பை பார்த்தீங்கன்னா ஃபியன் கேட்டோ பண்ணலாம்னு பார்க்கலாம். பட் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து மிஸ்டேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இந்த நைட்டை தூக்கி D7 போட்டார்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி அதே நைட் D6 பார்த்தீங்கன்னா செக்மேட்டு, ஏன்னா உங்களால் வந்து பானை வச்சு இந்த நைட்டை கேப்சர் பண்ண முடியாது. குயின் வந்து கிங்கை வந்து ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காரு, ஓகேங்களா? ஸோ இதே செக்மேட்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இதே கேரகான் டிஃபென்ஸில் இருக்கிற ட்ராப்பில் பல பொசிஷன்ஸில் வந்து அக்கர் ஆகுது. ஸோ ஒயிட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பீசஸை வந்து ஷஃபிள் பண்ணியும் இதே மாதிரியான ட்ராப் பண்ணி செக்மேட் பண்ணுறதுக்கான சான்சஸும் நிறையா இருக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பிளாக் வந்து ரொம்ப அவேராக இருக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் கேரகான் டிஃபென்ஸில் இருக்கிற இன்னொரு ட்ராப் பார்க்கலாம். இப்போ E4 C6 நைட் C3 D5 அதே வேரியேஷன்னால் இந்த இடத்துல இப்போ நைட் F3 பிளே பண்ணுறாரு. திருப்பி இப்போ இந்த பான்ஸ் வந்து இவ்வளோ நேரம் எக்ஸ்சேஞ்ச் ஆனதை பார்த்தோம். இப்போ பான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகும்போது இந்த இடத்துல பிளாக் வந்து பிஷப் G4 பிளே பண்ணுறாரு. இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா இந்த நைட்டை வந்து பின் பண்ணுறாரு, ஏன்னா குயினை வந்து பிஷப் ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கோம், ஓகேங்களா? இப்போ நம்ம H3 பிளே பண்ணி இந்த பிஷப் வந்து சேஸ் பண்ணுறோம். இப்போ பிஷப் H5 போகிறார். ஸோ பிஷப் H5 போனதுக்கப்புறமா இப்போ பிஷப் E2. ஸோ இப்போ பிஷப் E2 போகிறார் இல்லையா? ஸோ பிஷப் E2 மூலிமா பார்த்தீங்கன்னா இந்த பின்னை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒயிட் வந்து அவாய்ட் பண்ணுறாரு. இப்போ நைட் A6. ஸோ நைட்டை உங்களால் C6 போட முடியாதுன்ற காரணத்தினால நைட்டை A6 போட்டு ரீமென்யூர் பண்ணலான்னு பார்க்குறாரு. பட் இந்த இடத்துல சிம்பிளாக பார்த்தீங்கன்னா பான்டெக்ஸ் பான் பிளே பண்ணிக்கலாம், அதாவது இடெக்ஸ் D5 பிளே பண்ணிக்கலாம். நீங்கள் திருப்பி சிடெக்ஸ் D5 பிளே பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக பார்த்தீங்கன்னா பிஷப் B5 இருக்குது. ஸோ பிஷப் B5 மூலிமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிளாக்கோடைய குயின் போயிடும். இந்த இடத்துல கிங்கால் எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. அண்ட் இந்த பிஷப் செக்கை பார்த்தீங்கன்னா குயினை வச்சு தான் நீங்கள் பிளாக் பண்ணி ஆகணும். குயினை வச்சு பிளாக் பண்ணிங்கன்னா குயினே பார்த்தீங்கன்னா பிளாக்கு போயிடும், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு குயின் ட்ராப். இந்த ட்ராப்லேருந்து கண்டிப்பாக வந்து பிளாக் வந்து தப்பிச்சுக்கணும்னா இந்த ட்ராப்பை கண்டிப்பாக பிளாக் தெரிஞ்சு வச்சிருக்கணும், ஓகேங்களா? ஸோ இந்த ட்ராப்பில் சப்போஸ் பிளாக் ஃபாலோ ஆகாமல் இருக்கணும்னா இந்த இடத்துல பிளாக் என்ன பண்ணிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நைட் B4 பிளே பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் நைட் B4 பிளே பண்ணீங்கன்னா இப்போ வந்து உங்களால் பிஷப் எடுத்து போயிட்டு இங்கே போட முடியாது, ஏன்னா இந்த இடத்துல வந்து இந்த பான் இருக்காரு, ஓகேங்களா? அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த நைட் B4 மூலமா பார்த்தீங்கன்னா இந்த பானையும் பார்த்தீங்கன்னா பிளாக் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பிளாக் வந்து ஒரு பான் அப்பில் இருக்காரு. ஸோ இந்த ட்ராப்பில் நீங்கள் ஃபாலோ ஆகாமல் இருக்கணும்னா என்ன பண்ணிருக்கணும்னா இந்த இடத்துல நைட் A6 பிளே பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து E6 பிளே பண்ணியிருக்கணும். ஸோ E6 பிளே பண்ணி என்ன பண்ணியிருக்கணும்னா இந்த பானை வந்து கார்ட் பண்ணியிருக்கணும், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த நைட்டை டெவலப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பானை வந்து இப்போ வந்து ஒயிட் வந்து கேப்சர் பண்ணிட்டார். நீங்கள் இந்த பானை ரீகேப்சர் பண்ணாதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குயின் போகும். பட் நீங்கள் இந்த பானை ரீகேப்சர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பான் டவுன் ஆகிடும், ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு பான் டவுன் ஆனாலே போதும், நீங்கள் வந்து சென்டர் பானை இழந்துட்டீங்கன்னா கேம் வந்து உங்களுடைய கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும், ஓகேங்களா? ஸோ அதனால் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் நைட் A6 பிளே பண்ணுறதுக்கு பதிலாக இந்த இடத்துல வந்து E6 புஷ் பண்ணி உங்களுடைய கேமை வந்து நீங்கள் ஸ்மூத்தாக கண்டினியூ பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ கேரகான் டிஃபென்ஸில் இருக்கிற இன்னொரு ட்ராப்பையும் நம்ம பார்க்கலாம். இன்னொரு ட்ராப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ E4 C6 இப்போ நைட் C3 D5 இப்போ வந்து நம்ம வந்து இந்த பான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதை பார்த்தோம். இப்போ நைட் வந்து F3 போட்டதை பார்த்தோம். இந்த ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா குயின் வந்து F3 வராரு, ஓகேங்களா? ஸோ குயின் F3 வந்ததுக்கப்புறமா இப்போ D4 ஸோ D4 பிளே பண்ணி என்ன பண்ணுறாருன்னா பிளாக் வந்து இந்த நைட்டை வந்து அட்டாக் பண்ணுறாரு. இப்போ பிஷப் C4 ஸோ பிஷப் C4 மூலிமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து F7 ஸ்கொயரில் வந்து ஒரு செக் மீட்டிங் வந்து த்ரெட்டன் பண்ணுறோம். ஸோ அதை தடுக்கிறதுக்காக நைட் F6 பிளாக் வந்து பிளே பண்ணுறாரு. இப்போ E5 ஸோ இப்போ E5 பிளே பண்ணி என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா இந்த தடுக்கிற நைட்டை வந்து நம்ம வந்து அட்டாக் பண்ணுறோம். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ டிடெக் C3 இந்த நைட்டை வந்து பிளாக் வந்து கேப்சர் பண்ணுறாரு. ஒயிட்டும் பார்த்தீங்கன்னா இடெக்ஸ் F6 ஸோ இந்த நைட்டை வந்து இப்போ கேப்சர் பண்ணுறாரு. இந்த இடத்துல பிளாக் வந்து G6 பிளே பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டிடெக் C3 பிளே பண்ணிக்கலாம். இப்போ வந்து திருப்பி பார்த்தீங்கன்னா நைட்டை வந்து சப்போஸ் பிளாக் வந்து டெவலப் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சிம்பிளாக பார்த்தீங்கன்னா பிஷப் டெக்ஸ் F7 செக் தரலாம். ஸோ பிஷப் டெக்ஸ் F7 செக் மூலிமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிங்கை வச்சு தான் நீங்கள் கேப்சர் பண்ணி ஆகணும். ஸோ கிங்கை வச்சு இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து பான்டெக்ஸ் பான் பிளே பண்ணுறோம், அதாவது எஃப்டெக்ஸ் E7 பிளே பண்ணி குயின் மூலிமா ஒரு ஓப்பன் செக் தரும், ஓகேங்களா? இப்போ பிளாக் கிங் பார்த்தீங்கன்னா இந்த பானை வந்து கேப்சர் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா இந்த பான் வந்து குயின் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ கிங் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா பிஷப் G5 பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து நம்ம வந்து குயினை வந்து வின் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ இந்த கேரகான் ட்ராப் பார்த்தீங்கன்னா பிளாக் சைட்லேருந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். E4 C6 இப்போ ஒயிட் வந்து D3 பிளே பண்ணுறாரு. இப்போ D5
ஸோ டிஃபைக்கு அப்புறமா நைட் D2 வந்து இந்த சென்டர் பவனை வந்து கார்ட் பண்ணுறாரு ஓகேங்களா. இப்போ பிளாக் இமீடியட்டாக G6 ப்ளே பண்ணி இந்த பிஷப்பை வந்து ஃபியான் கிட்ட பண்ணலான்னு பார்க்குறாரு. இப்போ F4 இந்த இடத்துல ஒயிட் வந்து எஃப் பானை புஷ் பண்ணதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் உடைய சென்டர் பானை வந்து தடுக்கிறதுக்காக தான். அண்ட் இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா குயினால் வந்து இந்த H4 ஸ்கொயருக்குலாம் இப்போ வர முடியாது. அண்ட் டார்க் ஸ்கொயர் பிஷப்பும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபியான் கிட்ட பண்ணுறதுக்காக பிஸியாக இருக்காரு ஓகேங்களா. இப்போ நைட் H6, ஸோ நைட் H6க்கு அப்புறமா நைட் GF3. ஸோ இந்த நைட் GF3 மூலிமா என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து இந்த இடத்துல H4 ஸ்கொயருக்கு குயினை வந்து வர விடாமல் ஃபியூச்சரில் தடுக்கிறாரு ஓகேங்களா. இப்போ இந்த H6ல இருக்க நைட் வந்து G4க்கு ஜம்ப் ஆகுறாரு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இமீடியட்டாக ஸ்பாட் பண்ணுங்கள் இந்த இடத்துல என்ன நடக்க போகுதுன்றதை. இதே இது பிளிட்ஸ் கேமாக இருந்துச்சுன்னா இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் 50% ஆஃப் த ஒயிட் பிளேயர்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து பிஷப்பை டெவலப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கோட்டை விட்டுருவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நைட் E3 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குயினையே வின் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ இந்த குயினை வின் பண்ணுறது மூலிமா பிளாக் வந்து சூப்பராக வந்து கேமையே வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த இடத்துல லைட் ஸ்கொயர் பிஷப் எதுக்காக இங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்களேன், ரெண்டு நைட் டெவலப் ஆகிட்டாரு. டார்க் ஸ்கொயர் பிஷப் பார்த்தீங்கன்னா இன்னும் டெவலப் ஆகலை, பட் டார்க் ஸ்கொயர் பிஷப் பார்த்தீங்கன்னா இங்கே நைட் வந்து பிளாக் பண்ணிட்டு இருக்காரு ஓகேங்களா. ஸோ அதனால் இப்போ ஓப்பனாக இருக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட் ஸ்கொயர் பிஷப் தான். ஸோ இந்த லைட் ஸ்கொயர் பிஷப்பை நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒயிட் வந்து கேசல் பண்ணுறதுக்கு ரெடி ஆவார். ஸோ அதை மனசில் வச்சுட்டு ஒயிட் பிளேயர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஷப்பை இமீடியட்டாக டெவலப் பண்ணிவிடுவாங்க. ஸோ இது பிளிட்ஸ் கேமாக இருந்துச்சுன்னா இது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. இமீடியட்டாக இந்த இடத்துல பிளாக் வந்து நைட் E3 ப்ளே பண்ணி குயினை வின் பண்ணிட்டு வரும் ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துலேருந்து நீங்கள் கேமை ரிசீவ் பண்ணுறதை தவிர்த்து உங்களுக்கு வேறு வழியே கிடையாது ஓகேங்களா. ஸோ இதோட நம்ம வந்து இந்த வீடியோ முடிச்சிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி கேரக்டர் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ட்ராப்ஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ராப்பில் இருக்கிற மேட்டிங் பேட்டர்ன் அண்ட் இந்த ட்ராப்பில் இருக்க முக்கியமான குயின் ட்ராப்ஸையும் பற்றி நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இந்த ட்ராப்ஸில் எந்த ட்ராப் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் இந்த ட்ராப்பில் எந்த ட்ராப்பை நீங்கள் உங்களுடைய ஆப்னண்ட்டுக்கு வந்து கொடுத்து கேமை வின் பண்ணியிருக்கீங்க அண்ட் இந்த ட்ராப்ஸில் எந்த ட்ராப்பில் நீங்கள் மாட்டியிருக்கீங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். ஸோ ஃபைனலாக நான் சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.